தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. கோட்டுமலை பிள்ளையார் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா ஏராளமான பக்தர்கள் திரண்டனர். தலைநகர் ஜலன் புடுவில் வீற்றிருக்கும் கோட்டுமலை பிள்ளையார் ஆலயத்தில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நேற்று இரவு அவ்வாலயத்தில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பின்னர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா கொடியேற்றி தங்கரத ஊர்வலத்தை தொடக்கி வைத்தார். விநாயக பெருமான் தங்க ரதத்தில் அமர்ந்து தலைநகரில் உள்ள வீதிகளில் வலம் வந்தார். இந்த தங்க ரத ஊர்வலத்தில் 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 1000-க்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தின் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டனர். விநாயகருக்கு அபிஷேகத்துடன் தொடங்கப்பட்ட சதுர்த்தி விழாவின் சிறப்பு பூஜைகள் சிவக்குமார், சிவனந்தா, சிவராஜ் பட்டர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இப்பூஜையில் டத்தோஸ்ரீ வேல்பாரியின் துணைவியார் டத்தினிஸ்ரீ ஷைலா நாயர், தொழிலதிபர் டத்தோஸ்ரீ ஜெயந்திரன் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டு விநாயகரின் அருளை பெற்றனர். இவ்விழாவின் சிறப்பு அம்சமாக பக்தர்களுக்கு ஆலயத்தில் பிரசாதங்கள் அன்னதானம் வழங்கப்பட்டன. பக்தர்களும் விநாயகருக்கு தேங்காய் மற்றும் மாலைகளை காணிக்கையாக செலுத்தினர். சிராஸ் ஸ்ரீ தோகையடி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. சிராஸ் 2.5 மைலில் அமைந்துள்ள ஸ்ரீ தோகையடி விநாயகர் ஆலயத்தில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை 5:30 மணிக்கு 108 வலம்புரி சங்காபிஷேகத்துடன் சிறப்பு பூஜைகள் இணைந்தே தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு நித்திய பூஜையும், 11:30 மணிக்கு மகேஸ்வர பூஜைகளும் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகருக்கு மாலை அணிவித்து தேங்காய்களை உடைத்து நேர்த்தி கடனை செலுத்தினர். மதியம் 12:30 மணி தொடங்கி பிற்பகல் 3 மணி வரையில் ஆலய நிர்வாகத்தினர் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆலய நிர்வாகத்தின் அழைப்பை ஏற்று சிராஸ் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கோக்வாய் 12:30 மணி அளவில் ஆலயத்திற்கு வருகை அளித்தார். அவருக்கு ஆலய நிர்வாகத்தினர் சார்பில் மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. தங்களின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்த அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தனபாலன் கூறினார். அதோடு 7 மணிக்கு சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் 7:30 மணி அளவில் ஸ்ரீ தோகையடி விநாயகர் ரத ஊர்வலம் நடைபெறுவதாக அவர் சொன்னார். சிறப்பு பூஜையிலும் ரத ஊர்வலத்திலும் பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு விநாயகரின் அருளை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நிச்சயமா சிராஸ் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான ஒரு ஆலயம். ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு மேல செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வைபி தன்கோவாய் அவர்கள் வந்து இங்கு வந்து ஒரு 7 டேம்
ஏழு டேர்மா வந்து அவர் வந்து இங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. நம்மளுடைய ஆலயத்துக்கு 2018 இருந்து, அதாவது இந்த வருடம் இல்ல இந்த டேர்ம் அவங்க வந்து ஆளும் கட்சியில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த 2018 இருந்து இன்ன வரைக்கும் வைபி தங்கோபாய் அவர்கள் நம்மளுடைய ஆலயத்துக்கு பெரும் ஆதரவா இருக்காரு. உண்மையிலே சொல்ல போனா மிகப்பெரிய ஆதரவா இருக்காரு அப்படின்னு சொன்னா அது மெய்யாக மிகையாகாது. இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இன்றைக்கு வைபி தன்கோபாய் அவர்கள் வந்து சிறப்பு வருகை புரிந்தது மட்டுமல்ல, ஆலயத்துக்கு இந்த வருடத்தின் இரண்டாவது முறையாக வெள்ளி 20,000 நம்ம ஆலயத்துக்கு நன்கொடையாக சற்று முன்பு ஆலய தலைவராக இருக்கின்ற நான் பெற்றுக்கொண்டேன். நம்மளுடைய நிர்வாக உறுப்பினர் மத்தியில் கொடுத்திருக்கிறாரு. அது உண்மையிலேயே நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம். இன்னொன்று, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் வந்து ஒரு 20,000 வெள்ளி அவர் கொடுத்துருக்காரு. இதே வருஷம் ஜனவரி மாதம் 20,000 வெள்ளி புது வருஷத்தை முன்னிட்டு கொடுத்தாரு. ஆலயத்தோடைய சீரமைப்பு மேம்பாட்டுக்காக கொடுத்தாரு. என் ஆலயத்தில் நிறைய வேலைகள் இருக்குது, அதற்காக கொடுத்தாரு. இப்போ இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தியில் வந்து அவர் வந்து நான் ஒரு நன்கொடை கொடுக்க முன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல அவர் வந்து அந்த காசோலையை சிக்க கொடுக்கும் போது நாங்கள் எல்லாருமே வியந்து போனோம். 20,000 வெள்ளி வந்து அவர் நன்கொடையாக கொடுத்தது உண்மையிலே ஆலயத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இங்க இன்றைக்கு சனிக்கிழமை பொதுவாகவே வார நாட்களில் வந்தால் கூட விநாயகர் சதுர்த்தி குறைஞ்சபட்சம் 800-900 மக்கள் வருவாங்க, திரளுவாங்க. இன்றைக்கு சனிக்கிழமை அப்படின்றனால இன்னும் அதிகமான மக்கள் வந்து பக்தர்கள் வந்து வந்த மையமாக தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த சிராஸ் வளாகத்தை சுற்றி நம்ம தோகையடியார் வந்து விநாயகர் வலம் வருவார், ரதத்தில் சிறப்பான முறையில் வலம் வருவார். அது ஒரு சிறப்பான விஷயம். இதுக்கு இடையில் நமது ஆலயத்தை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிதான் ஆகணும். என்ன என்றால், சிராஸ் வட்டாரத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, மற்ற இந்த கோலாலம்பூரில் எங்கே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, சிராஸ் ஸ்ரீ தோகையடி விநாயகர் ஆலயம் 2.5 மைல் சிராஸ் கோலாலம்பூரில் இருக்குது. இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, நாங்கள் இங்க வந்து பொதுவா சங்காபிஷேகம் செய்கிறோம். ஆலயத்தில் சங்காபிஷேகம் 108 சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் செய்வாங்க. ஆனால் ஒரே ஒரு சங்கு, மூல சங்கு மட்டும் வலம்புரி சங்கா இருக்கும், மற்ற சங்கெல்லாம் சாதா சங்கா இருக்கும். நம்ம ஆலயத்தோட சிறப்பு என்னன்னா 108 சங்கும் வலம்புரி சங்கு. ஸோ ஒவ்வொரு முறையும் யாராவது இங்க வந்து அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் செய்யலாம், திருமண நாளை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம், மற்ற நல்ல காரியங்கள், கல்யாணம் மட்டும் இல்லாம காதுகுத்து, பரிசம், ஏதாவது ஒரு வெற்றி பெறும் போதோ, இல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் போதோ, இல்ல அவங்களுடைய குறிப்பா இந்த பிறந்த நாளை முன்னிட்டு வந்து நிறைய பேர் வந்து சங்காபிஷேகம் செய்யறது அவ்வளவு சிறப்பான விஷயம். சோ அது வந்து நம்மளோட சிராஸ் வட்டாரத்தில் உள்ளவங்க இந்த ஆலயத்தில் வந்து 108 வலம்புரி சங்கு, அது மிக சிறப்பு. மறுபடியும் சொல்றேன், 108 வலம்புரி சங்குல இங்க வந்து செய்து கொள்ளலாம். ரொம்ப நியாயமான கட்டணத்துல தான் இந்த சங்காபிஷேகம் நடக்குது. இப்போது நமக்கு உள்ள ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, சிறப்பு அர்ச்சனையாக வந்து சகஸ்நாம அர்ச்சனை வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சகஸ்நாம அர்ச்சனைன்றது யார் யாருக்கெல்லாம் எப்பப்போ மனசு கஷ்டமா இருக்குது, ஒரு பிரச்சனையில இருக்காங்க, இல்ல ஒரு நல்ல நாள், பிறந்த நாள், இல்ல ஏதாவது ஒரு எண்ணம் அவங்க மனசுல வந்து உறுத்திட்டு இருக்கும் போது இந்த சகஸ்நாமம் அர்ச்சனை பண்ணால் தோயடி விநாயகர் நிச்சயமா அதை தீர்த்து வைப்பாருன்றது ஐதீகம். வந்து நீங்க தோயடி விநாயகரை பாருங்க, அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் அற்புதம் நடக்கும்னு, வந்து பாருங்க என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.